श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं मन्दे वेदान्तदेशिकम् सीरन्रुदु पुल्तिरुवेङ्कटमुडयान् पारुण्यचुन्नपझमोझियुळ् ओरन्रुधाने अमयादो तारणियिल् वाळ्वार्क्कु வானேரப்போமளவும் வாழ்வே. இதுக்கு மின் காலட்சேபத்தில் சொன்ன விஷயத்தையே இன்றைய தினம் மறுபடியும் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சில பிரதிபந்தகங்கள்னால அது சரியாக கேட்கலன்றதுனால இப்போ இதை மறுபடியும் சொல்கிறோம். பிரயோஜனாந்தரங்கள் தம்மில் இருள்மருமா ஞானத்துள் இனிப்பிறவி யான் வேண்டேன் என்றபடியே ஜன்மாந்தர போக்ய சொர்க்காதிகளை உபேட்சித்து பிராரப்த தேகத்திற்குள்ளே உண்டாகும் போகங்களைப் பற்ற பகவத் தர்மங்களிலே பிரவர்த்திக்குமவன் பரமபலத்திற்கு விக்னம் பண்ணிக்கொண்டிலனாகிலும் இங்குற்ற பகவத் அனுபவ ரசத்திற்கு விச்சேதம் பண்ணி கொண்டானாம். அதாவது சில சில கேட்டகரிய மனுஷர்கள் சில சில வகைகளை சொல்றார் இந்த இடத்துல. இப்ப சரணாகதியே பண்ணிக்காதவா அவா ஒரு வகை, அவளை பத்தி நாம விசாரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எம்பெருமானிடத்த சரணாகதி பண்ணிட்டு அவள்லாம் நடந்துக்கிற முறையில் இருக்கிற பற்றி சொல்கிற. இப்போ சரணாகதி எப்போ பண்ணுவோன்றது ரெண்டு விஷயத்தில் பார்க்கணும். இந்த சம்சாரத்தில் ஒரு வெறுப்பு வரணும், அது தவிர ஸ்ரீவைகுண்டத்தில் போய் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணுன்ற ஒரு ஆசை வரணும். இதை சொல்லச்சே பாஷ்யக்காரர் சொல்லச்சே பிராப்பியேதர வைத்திருஷ்ணா பிராப்பிய திருஷ்ணா என்பது சொல்கிறது. எதை நாம் அடையணும்னு ஆசைப்படுறோமோ அடையணும்னு ஆசைப்படுற வஸ்துவில் ஒரு துறை இருக்கணும். எவ்வளோ சீக்கிரம் அடைய முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அடையணும்னு ஒரு துறை இருக்கணும். பிராப்பியேதர வைத்திருஷ்ண, இது தவிர மீதி எதுவுமே நமக்கு தேவையில்லைன்னு மீதி விஷயங்களில் ஒரு வெறுப்பு இருக்கணும். இந்த ரெண்டும் இருந்தால் தான் இதில் நாம் அதாவது அடைய வேண்டியதை அடைய முடியும் என்பது சொல்றோம். இது லௌகிக்கத்திலையும் இதே மாதிரி நிலையை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒரு வஸ்துவை நம்ம விரும்பி ஆசைப்படணும்னு சொன்னோம்னாக்க அந்த வஸ்துவுக்கு அடையிறதுக்கு என்னென்ன வழி இருக்கோ அத்தனை வழியும் பார்க்கணும். நம்ம குழந்தைய ஐஐடியில் சேர்த்து வாசிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டோம்னாக்க அந்த ஐஐடியில் சேர்த்து வாசிக்கிறதே ஒரு அது ஒன்றே குறிக்கோளாக இருக்கணுமே தவிர அது கிடைச்சா கிடைக்கட்டும், கிடைக்காட்டால் வேற எதனா பார்க்கட்டோன்ற மாதிரி இருந்துனாக்க வேற ஏதோ காலேஜில் கூட போய்கிட்டோன்ற எண்ணம் இருந்துனாக்க அவனால் ஒரு அவனுடைய முயற்சின்றது சம்பூர்ணமாக பலிக்கும்னு சொல்ல முடியாது. ஆகையால் எதை விரும்புகிறானோ விரும்புகிற வஸ்துவில் ஒரு தீவிரமான ஒரு ஆசை இருக்கணும், அது தவிர மீதி விஷயங்கள்லாம் ஒரு வெறுப்பு இருக்கணும். இது ரெண்டும் இருந்தால் தான் காரியத்தை சாதிக்க முடியும்னு சொல்லி சொல்லியிருக்க. இப்போ யாரெல்லாம் மோட்சத்தில் அதாவது மோட்ச மார்க்கத்தில் பிரவர்த்திக்கிறான்றது முதல்ல பார்க்கணும். இழியிறான்றது பார்க்கச்சே யார் அந்த மாதிரி பண்ணுவா, இந்த சம்சாரம் யார் வேணான்னு நினைக்கிறாளோ அவா தான் இந்த மோட்ச மார்க்கத்தில் பிரவர்த்திப்பா, எப்படி மோட்சத்துக்கு போகிறதுன்ற வழியை பற்றியே சிந்திக்கவே சிந்திப்பா. அதுக்கப்புறமா சாஸ்திரம் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். சாஸ்திரத்தால பக்தி பிரபத்தின்னு ரெண்டு வழி தான் இருந்துட்டுருக்கு. அதில் பக்தி நம்மளால் பண்ண முடியாது, பிரபத்தி ஒன்று தான் நம்மளால் பண்ணக்கூடியதுன்னு அவா பண்ணுறா. சரணாகதி பண்ணிக்கிறா. அந்த சரணாகதி பண்ணிக்கிற வாழும் கூட இங்கே ஆர்த்த பிரபன்னாள் திருப்த பிரபன்னாள்னு ரெண்டு கேட்டகரி அந்த இடத்துலையும் பிரிக்கிறார். ஆர்த்த பிரபத்தின்னாக்க இனிமே ஒரு க்ஷணம் கூட இந்த பிரகிருதியில் இருந்துட்டு இந்த லௌகிகமான சுகத்தை
அனுபவிக்கிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. இனிமேல் அடுத்த க்ஷணத்திலேயே நான் பெருமாளை அடையணும், பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும் என்று நினைக்கிறவா இருக்காள, அது வந்து ஆர்த்த பிரபத்தி என்று சொல்றது. ஆர்த்தி அப்படின்னாக்க இது துக்கம்னு சொல்லி சொல்றது. அந்த ஆர்த்த பிரபத்தி பண்றவாளுக்கு அவ பண்ணாள்னாக்க எப்ப கேட்கிறாளோ கேட்ட உடனே அவளுக்கு மோட்சம் வந்துடுறது. ஆகையால ஆர்த்த பிரபத்தி பண்றவான்னு ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி என்னன்னு கேட்டோம்னாக்க திருப்த பிரபத்தின்னு சொல்றது. எனக்கு மோட்சம் வேணும், அந்த மோட்சம் வரைச்சு எப்ப மோட்சம் வருதுன்னு சொல்லி சொன்னவனாக்க நான் சொல்ற போது மோட்சம் வந்தா போறோம், அது வரைக்கும் நான் இருக்கேன்னு சொல்லி சொல்றது. இப்ப நாம எல்லாரும் சரணாகதி பண்ணிருக்கிறது எப்படின்னாக்க இந்த சரீரம் எத்தனை நாள் வரைக்கும் இருக்கோ அத்தனை நாள் வரைக்கும் இருந்துட்டு போட்டோம், இனிமேல் வேற சரீரம் வேண்டாம் என்கிற ஒரு எண்ணத்தோட நாம சரணாகதி பண்ணிருக்கோம். இப்ப நாம பண்ணிருக்கிறது திருப்த பிரபத்தி. இப்போ இந்த மாதிரி திருப்த பிரபத்தி பண்ணிருக்கிறவா எப்படி பிரபத்தி பண்ணிருக்கான்னு கேட்டவனா பிரயோஜனாந்தரங்கள் தம்மில் இருள் தருமா ஞானத்துள் இணைப்பிறவி ஆண் வேண்டேன் என்கிறபடியே இருள் தருமா ஞானத்துள் இணைப்பிறவி ஆண் வேண்டேன். இந்த சம்சாரத்துல இருள் தருமாக இருள் தரக்கூடியதாக இருந்திருக்கிற இந்த சம்சாரத்துல இனி பிறவி ஆண் வேண்டேன், இனிமே எனக்கு பிறவி வேண்டாம்னு கேட்டிருக்கேன். அடுத்த பிறவி சொர்க்கத்துல நீ பிறக்க போற, பூலோகத்துல பிறக்கல, நீ இந்திரனா பிறக்க போற, நீ அடுத்த பிறவியில பிரம்மாவா நீ இருக்க போற, நீ அதாவது இந்த ஜீவாத்மாவே தான் அடுத்த பிறவியில நாம பண்ண புண்ணிய விசேஷத்தினால யாகம்லாம் பண்ணிருக்கிறதுனால நமக்கு இந்திர பதவி வருது, இப்படி உத்கிருஷ்டமான நாமளே தான் குபேரனா இருக்க போறோம், நாமளே தான் பெரிய ராஜாவா இருக்க போறோம் என்று சொன்னாலும் கூட அதெல்லாம் எனக்கு வேண்டாம் என்று சொல்லிட்டு நாம என்ன பண்ணிருக்கோம்னாக்க ஜன்மாந்தர போக்ய சொர்க்காதிகளை உபேட்சித்து இப்ப இது ஜன்மாந்தரத்துல அனுபவிக்க கூடியதாக இருந்திருக்கிற சொர்க்கம்லாம் இருக்க அவை எனக்கு வேண்டாம்னு சொல்லி சொல்லிட்டோம். அவை எனக்கு வேண்டான்னு சொன்ன பிற்பாடு இப்ப மோட்சம் வருது. இப்ப ஆனா நாம எப்படி இருந்திருக்கோம்னா இன்னும் ஒத்துருக்கோம். சரி இப்பவே மோட்சத்துக்கு வரேன்னு நாம ஒத்துட்டு இருக்கோமான்னு கேட்டோம்னாக்க இப்பவே மோட்சத்துக்கு வரணும்னு நம்ம ஒத்துக்கல. ஏன் அப்படின்னா நம்மளாம் திருப்தாள். திருப்தாள்னாக்க ஒரு சில எந்த விஷயத்துல நமக்கு அந்த துறை இல்லை, இருக்கிறது இருந்துட்டு போட்டோம், அதுவா வரப்போது வரட்டும்னு நினைக்கிறவாளாக நம்ம இருந்துட்டு இருக்கோம். இப்ப இந்த சரீரத்தோட நம்ம இருந்துட்டு இருக்கச்சு நம்ம எத்தனை நாள் இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ, அதாவது நம்மளுடைய கர்மா இந்த சரீரத்தோட இந்த ஆத்மா எத்தனை நாள் இருக்கணும்னு இருந்துட்டு இருக்கோ அத்தனை நாள் இருந்துட்டு போட்டோம். அது இடையிலேயே நான் இதையும் நிறுத்திட்டு நான் மோட்சத்துக்கு போகணும்னு நான் ஆசைப்படல, இது இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு போட்டோன்னு ஆசைப்படுறோம். இப்படி நம்ம இருக்கிறபடினால பிராரப்த தேகத்திற்குள்ளே உண்டாகும் போகங்களை பற்ற இப்ப நாம ஒத்துட்டு இருக்கோம். இந்த சரீரத்துல ஆத்மா எத்தனை நாள் வரைக்கும் பிராரப்த கர்மா பிரகாரம் இருக்கோ அது வரைக்கும் இருக்கட்டும்னு ஒத்துட்டோம். இப்ப இந்த சரீரத்தோட இருந்துட்டு இருக்கச்சே நமக்கு சில சுகங்கள்லாம் அபேட்சிக்கிறோம். இந்த சுகம்லாம் அபேட்சிக்கிறது சரியா தப்பா என்பது ஒரு கேள்வி. இப்ப நம்மளுடைய நிலை என்ன இருந்துட்டு இருக்கு? ஸ்ரீவைகுண்டத்துக்கு உடனே போவானான்னு நினைக்கிறவனா இருந்தான்னாக்க எவ்வளவு நாள் வரைக்கும் இந்த நாள் வரைக்கும் அந்த நாள் வரைக்கும் சௌக்கியமா இருந்துட்டு போவோம் தானே ஆசைப்படுவோம். இங்க பசியோடையும் பிணியோடையும் அதாவது நோயோடையும் பசியோடையும் நாம இருப்போமான்னா இருக்கணும்னு ஆசைப்படுவோமான்னா ஆசைப்பட மாட்டோம். அப்ப இங்க வந்ததுன்னாக்கா நமக்கு உடம்பு சரி இல்லாத போயிடுச்சோம்னா டாக்டர்ன்றதான் வைத்தியன்றதான் நம்ம போறோம். நம்ம நமக்கு பசிச்சா சாப்பிட்றோம், நமக்கு எது போக்கியமான வஸ்துன்னு தோன்றதோ அந்த போக்கியமான வஸ்துவை நாம சாப்பிட்றோம். இந்த லௌகிகமான சுகங்களை இது வந்து வெயிலா இருந்ததுனாக்கா அதுக்கு காத்து எதிர்பார்க்கறது, மழையை குளிரா இருந்ததுன்னா அதுக்கு வந்து ஹீட்டர் மாதிரி வஸ்துக்கள் எதிர்பார்க்கறது, இப்படி சகல விதமான போகத்தோட தான் நாம இருக்கணும்னு ஆசைப்படுறோம் நம்ம இது. ஆனா இந்த தேகாவசானத்துக்கு அப்புறமும் எனக்கு மறுபடியும் இந்த தேகம்லாம் வேண்டாம், எப்பேற்பட்ட போகத்தோட இருக்கிறதா இருந்தாலும் வேண்டாம்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கோம். இப்படி நாம பண்றதுனால நமக்கு என்ன லாபமா நஷ்டமா என்பதை பார்க்கணும்.
பகவத் தர்மங்களில் பிரவர்த்திக்கும் அவன், அதாவது பிராரப்த தேகத்திற்குள்ளே வரக்கூடிய பகவத் தர்மங்கள். இப்போ ஒத்த சுதர்சன ஹோமம் பண்றான், எதுக்காக பண்றான்னாக்கா அவன் பண்ற ஒரு பிசினஸ்ல அவனுக்கு நல்ல லாபம் வரணும் என்பதற்காக. அவன் பிராமாணிக்கமாக யாரையும் தப்பான காரியம் பண்ணி யாரையும் ஹிம்சை பண்ணி எல்லாம் சம்பாதிக்கல, அவனுடைய பொழைப்பை அவன் நடத்துறான் அவ்வளவுதானே தவிர வேற ஒன்றும் இல்லை. மொத்தம் வாத்தியார் வேலை பண்றான், வாத்தியாரா இருக்கிறதுனால அவனுக்கு சம்பாத்தியம் வருது. ஆகையால அவனுடைய ஒரு தர்மமான மார்க்கத்தில் தான் பண்றான். இப்ப நம்ம எல்லாரும் தேச விதேசத்துல இருந்திருந்தா கூட நாம அந்நியமான மார்க்கத்தை யாருமே நாம ஆச்சரிக்கல. நாம எல்லாரும் பிராமாணிகமான சத்தியமான மார்க்கத்தை தான் நாம பண்ணிட்டு இருக்கோம். நாம திருடல, ஒருத்தர் ஏமாத்தல, இதெல்லாம் எதுவுமே பண்ணல. ஆனா இப்படி பிராமாணிகமான தர்ம மார்க்கத்துல சம்பாதிக்கிற சம்பாத்தியம் எதுக்காக சம்பாதிக்கிறோம் அப்படின்னா, இருந்த நாள் வரைக்கும் நம்ம சௌக்கியமா இருக்கணும்ன்றதுக்கோசரம் தானே சம்பாதிக்கிறோம். அப்ப இருந்த நாள் வரைக்கும் நாம சௌக்கியமா இருக்கணும்ன்றதுக்கு வரச்சே இப்படி யார் சம்பாதிக்கிறானோ, இப்படி சம்பாதிக்கிறவனுக்கு நஷ்டம் வருதா லாபம் வருதான்றத பார்க்கணும். இருந்த நாள் வரைக்கும் சௌக்கியமா இருக்கணும்னு சம்பாதிக்கிறவனுக்கு அவனுக்கு அந்த பரம பிரயோஜனம் தர்ம மார்க்கத்திலேயே நடந்திருந்தான்னாக்க அவன் ஏற்கனவே பரநியாசம் பண்ணது ஒரு பிரயோஜனத்தை உத்தேசிச்சு பரநியாசம் பண்ணான், அதாவது பரம பிரயோஜனம்னு சொல்றது. அந்த பரம பிரயோஜனம் என்ன? மோட்சம். அந்த மோட்சத்தை இப்ப கேட்கல அவன், தேகாவசானத்துல தான் அவன் கேட்டிருக்கான் அந்த மோட்சத்தை. தேகாவசானத்துல அவனுக்கு மோட்சம் வரப்போடுது, இந்த சரீரம் விடச்சே அவனுக்கு நிச்சயம் மோட்சம் வரப்போடுது. ஆகையால அந்த அம்சத்துல சந்தேகம் இல்லை. அதே சமயத்துல இப்ப இங்க லௌகிகமான ஒரு சுகத்தை ஒருத்தான் அனுபவிச்சுட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நாம காலட்சேபம் கேட்டுட்டு இருக்கோம். இதே சமயத்துல இன்னொருத்தர் யாரோ ஒருத்தர் டிவியில ஏதோ சினிமா பார்த்துட்டு இருக்கா, கிரிக்கெட் பார்த்துட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டு பேருமே பிரபன்னாள் தான். நாமளும் பிரபன்னாள் சரணாகதி பண்ணவாதான், அவரும் பிரபன்னர், அவரும் சரணாகதி பண்ணவர் தான். அவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்க, தேகாவசானத்துல மோட்சம் கேட்டிருக்கேன், அப்ப வரப்போறது, அதுல ஒன்றும் தடங்கள் இல்லை, அது போறோம் எனக்கு, இப்ப முடிச்சும் பெருமாளும் நினைச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்றது. இவரை பொறுத்த வரைக்கும் இப்ப காலட்சேபம் கேட்டுருக்கேன், கோவில்ல பெருமாள் சேவிச்சுருக்கேன், பெருமாளுடைய ஒரு நித்தியானுசந்தான கோஷ்டியில அன்வைச்சுருக்கேன், இப்படி ஏதோ ஒரு காரியம் வேத பாராயணத்துல கோஷ்டியில அன்வைச்சுருக்கேன், இந்த மாதிரி ஒரு காரியம் இவர் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி இவர் பண்ணிருக்கச்சே இவருக்கு வரக்கூடிய அனுபவம் என்னன்னாக்க, இங்க இருக்கச்சேயே பகவத் அனுபவம்ன்றது ஏற்படுறது. இப்ப ரெண்டு பேருக்கும் வரப்போறது தேகாவசானத்துல தான் ரெண்டு பேருக்குமே மோட்சம் வரப்போறது. ஆகையால இங்க இருக்கிற காலத்துல இவா இந்த லௌகிக சுகத்துக்காக சில தர்மமான மார்க்கத்துல பணங்கள்லாம் சம்பாதிச்சாள்னாக்கா கூட அவ இதனால கடைசியில தேகாவசானத்துல வரக்கூடிய மோட்சத்துக்கு எந்த விதமான தடங்களையும் ஏற்படுத்திக்கல, அந்த பலன் அவளுக்கு வரதான் வருது. என்ன பண்ணா மோட்சம் வராது என்று கேட்டமானாக்க, ஆத்மஹத்தி பண்ணிண்டமானாக்க மோட்சம் வராது, பிரம்மவித பிரச்சாரம் பண்ணமானாக்க அப்போ மோட்சம் போஸ்ட்போன் ஆகும். இதெல்லாம் தான் தெரிஞ்சுக்கணும் நாம. இப்படி இருக்கச்சே பரமபலத்திற்கு விக்னம் பண்ணி கொண்டு இல்லைனாகிலும் அப்படின்னா, பரமபலமாக இருக்கிற மோட்சத்துக்கு இவன் எந்த விதமான தடங்களையும் செய்து கொள்ளவில்லைன்னு அர்த்தம். இவனுக்கும் பரமபலமான மோட்சம் இருந்துருக்கும். இங்குற்ற பகவத் அனுபவ ரசத்திற்கு விச்சேதம் பண்ணி கொண்டானாம். இப்படி லௌகிக சுகத்தை கணக்கு அவன் கேட்டான்னாக்க, அந்த லௌகிக சுகத்தை அனுபவிக்கிறதுல ஆசையோடு இருந்தான்னாக்க, இங்க இருக்கச்சே வரக்கூடிய பகவத் அனுபவ ரசம் இருந்துருக்க, அந்த பகவத் அனுபவ ரசத்தை அவன் இழக்கிறான் என்று சொல்ற. இதுக்கு திருஷ்டாந்தம், இந்திரலோகம் ஆளும் அச்சுவை விரினும் யான் வேண்டேன் சொல்ற ஆழ்வாருடைய பாசுரம். அச்சுதா அமரரேன்னு சொல்லி இங்க இருந்துருக்கிற ரங்கநாதனை நான் சேவிச்சுருக்கேன், இந்த ரங்கநாதனை இந்த அர்ச்சாமூர்த்தியாக எழுந்துள்ள இருக்கிற ரங்கநாதனை சேவிச்சுட்டு இருக்கச்சே, இதனால எனக்கு விசேஷமான அனுபவம் ஏற்படுறது, ஒரு சந்தோஷம் ஏற்படுறது, பகவத் அனுபவ ரசம்ன்றது எனக்கு ஏற்படுறது.
ஸ்ரீவைகுண்டத்துக்கு போனாலும் இதே பகவத் அனுபவ ரசத்துக்காக தான் போறேன் நான். அந்த பகவத் அனுபவ ரசம் எங்கேயே எனக்கு கிடைச்சிடுத்துனாக்க அச்சுதா அமரரேன்னு சொல்லி அவரை பார்த்து ரங்கநாதன சம்போதனம் பண்ணி இச்சுவை தவிர இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெறினும் யான் வேண்டான்னு இந்திர சப்தத்தினால இது பரமேஸ்வரியேன்னு சொல்லிட்டு பரமேஸ்வரியமாக சொல்லப்படுகின்ற மோக்ஷத்தை சொல்றார். ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கிற ஒரு நிலையை சொல்றார். அந்த இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெறினும் அப்படிப்பட்ட நிலையை நான் பெறுவதாக இருந்தாலும் கூட யான் வேண்டேன், ஸ்ரீவைகுண்டத்துக்கு கொடுக்கிறேன், நாளை காத்தால உனக்கு அழைச்சும் போறேன், ஸ்ரீவைகுண்டத்துல போய் பெரிய பாகவத கோஷ்டியில நம்ம முக்கியமாக நிறுத்துறேன்னு சொல்லி சொன்னாலும் கூட யான் வேண்டேன் எனக்கு வேணான்னு சொல்லி சொல்றாளாம். இதுக்கு என்ன தாத்பரியம்னு பார்க்கணும். இவர் வந்து ஸ்ரீவைகுண்டம் வேணான்னு சொல்றேன்னு அர்த்தமா? இதுக்கு ஸ்ரீவைகுண்டம் எப்ப வருதோ அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஸ்ரீவைகுண்டம் எப்ப வருதோ அப்ப வரட்டும், இந்த சரீரத்தினுடைய அவசானத்தை சீக்கிரமாவே முடிச்சுட்டு போனோம்னு ஆசைப்படலை. இதுதான் இது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். அதே மாதிரி வைகுண்ட வாசேபி நமேபிலாஷகான்னு சொல்றார். நிரந்தரம் நிர்விசிதஸ்துதியம் அஸ்பிருஷ்ட சிந்தாம்பதம் ஆபிரூபியம் சத்யம் சபே வாரணசைலநாத வைகுண்ட வாசேபி நமேபிலாஷகான்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறேர். நான் சத்தியமா நான் சொல்றேன், நானு பொய் சொல்லாத சொல்றேன், நானு ஒத்தருக்காக நான் சொல்லலை, சத்தியம் நிஜத்தை நான் சொல்லி சொல்றேன். நானு வைகுண்ட வாசேபி நமேபிலாஷகா, நான் ஸ்ரீவைகுண்டத்துல போறதுக்கு கூட எனக்கு ஆசை இல்லை என்று சொன்னார். அப்ப ஸ்ரீவைகுண்டம் போவானா தேவப்பெருமாளையே சேவிச்சுட்டு இருக்கேன்னு அர்த்தமா? அதுக்கு இந்த தேவப்பெருமாள் அனுபவத்தை கட்சாட் பண்ணிட்டு குறைச்சிண்டு ஸ்ரீவைகுண்டத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை. என்னுடைய ஒரு தேகம் எத்தனை நாள் வரைக்கும் இருந்துருக்கோ அத்தனை நாள் வரைக்கும் இப்படிப்பட்ட அனுபவத்தை அர்ச்சாமூர்த்தியா எழுந்தருள் இருக்கிற எம்பெருமானா அனுபவிச்சுட்டு இருக்கேன். இந்த அனுபவம் உனக்கு பிராரப்த கர்மா முடிஞ்சு போச்சு, இனிமே இந்த சரீராவசானம் வருதுன்னாக்க அப்போ எனக்கு ஸ்ரீவைகுண்டம் கொடுத்தா போறோம், இப்ப வேணான்னு தான் அர்த்தம் அதுக்கு. அதே மாதிரி நாதப்பரங்கிமே துவை நாதனீயம் மாதர்தயே மயி குருஷ்வ ததா பிரசாதம் பத்தாதரோ விஷகிரி பிரணயி யதாசௌ முக்தானுபூதி மிக தாசியதி மே முகுந்தகான்னு சொல்லச்சே. முக்தானுபூதி மிக தாசியத்தின்னு சொல்லி சொல்ற முக்தானுபூதி ஸ்ரீவைகுண்டத்துல போய் நாம அனுபவிக்கக்கூடிய அனுபவத்தை இங்கேயே அந்த எம்பெருமான் கொடுக்கட்டும்னு சொல்லி தானே பிரார்த்தனை பண்றோம். இதெல்லாம் எதுக்காக சொல்றதுன்னு கேட்டாக்க, இங்க இருக்கிற நாள்ல பகவத் அனுபவ ரசம் வேணும்னு. இப்படி விவேகியாக இருந்துட்டு இருக்கிறவன் இங்க இருக்கிற நாளும் பகவத் அனுபவ ரசத்தை பெற்று தேகாவசானத்துல பிராரப்த கர்மா முடிஞ்ச பிற்பாடு மோட்சத்தை பெறட்டும்னு நினைக்கிறவாளாக இருந்துட்டு இருக்கிறவா அவா. இவாளை பொறுத்த வரைக்கும் இன்னொரு வகைப்படுத்தினவா சொல்றோம், பெருமாள் இடத்துல சரணாகிதி பண்றோம், சரணாகிதி பண்ண பிற்பாடு எப்ப மோட்சம் வருதோ, தேகாவசானம் எப்ப வருதோ அப்ப மோட்சம் வந்தா போறோம், அது வரைக்கும் லௌகிக சுகத்தோட நான் இருந்துட்டு இருக்கேன்னு சொல்லி சொல்றாள். அவ விஷயத்துல இங்க இருக்கக்கூடிய இங்க இருக்கச்சே இருக்கக்கூடிய பகவத் அனுபவத்தை தான் அவ இழக்கிறாளே தவிர அவ மொத்தத்தையுமே இழக்கிறது இல்லை. அதாவது பரமபலமாக இருந்திருக்கிற மோட்சம் அவளுக்கு சித்திக்கிறது, அதுல எந்த விதமான தடங்களும் இல்லை என்று அர்த்தம். இந்த வகையில தான் நாம எல்லாருமே வரோம்னு சொல்லணும். பிராமணிக்கமா நம்ம மனசை தொட்டு பார்த்தோம்னாக்க இங்க இருக்கச்சே நம்ம எப்படி சொல்றோம்னா, அடுத்த வேளை சௌக்கியமா இப்ப கூட நம்ம கேட்கிறோம், உபன்யாசம் கேட்கிறோம், உபன்யாசம் கேட்கச்சே நமக்கு சௌகரியமா உட்காந்துட்டு ஃபேன் போட்டுண்டு இது பண்ணிட்டு கேட்கணும்னு தான் பாக்குறமே தவிர யாரும் சிரமப்பட்டுலாம் கேட்கணும்னு ஆசைப்படல. இந்த மாதிரி நிலைய வர்றதுன்றது எதுக்காக வரணும்னு பிரார்த்தனை. இதுல நமக்கு பிரபத்தி நாம பண்ண பிரபத்தி வீணா போகாது, பரமபலம் நிச்சயம் வரும். இந்த லௌகிக்கத்துல விஷயத்துல ஈடுபட்டதா இருந்ததுன்னா எங்க இருக்கச்சே பகவத் அனுபவம் ரசம் வராது, அவ்வளவுதான் வித்தியாசம் என்பதை சொல்ற ஸ்பஷ்டமா தெரிவிக்கிறார் சுவாமி தேசிகன். இக்கரணத்ரயத்திலும் இவற்றால் வரும் வியாபாரத்ரயத்திலும் கரணியான தன் பக்கலிலும் பண்ண வேண்டும் பிரபத்தி விசேஷ பிரதிபத்தி விசேஷம் மூன்று உண்டு என்று சொல்ற.
நாம் மூன்று காரியங்களை நாம் பண்ணணும்ன்றத சொல்ற. கரணத்ரயத்திலும், கரணத்ரயம்ன்றது மூன்று கரணங்கள், மனசு, வாக்கு, சரீரம். கரணம் கரணம்னாக்க ஒரு செயலை செய்து முடிப்பதற்கு காரணமாக இருந்துருக்கிறது, அதாவது பிரதானமான காரணமாக இருந்துருக்கிறது கரணம்னு சொல்லி சொல்றது. காரணம் கரணம் இது ரெண்டும் சொல்லச்சு தர்க்கத்தில் வரைச்சே ரெண்டுத்துக்கும் வித்தியாசம். சாதகதமும் காரணம் கரணம்னு பல காரணங்கள் இருந்தாலும் கூட இந்த காரணம் இல்லாத அந்த காரியத்தை முடிக்க முடியாது போயிடுச்சுன்னா அதுக்கு கரணம்னு சொல்லி சொல்றது. இங்கே சாதாரணமாக கரணம்ன்ற சப்தம் லோகத்தில் விவகாரம் பண்ணுறது எதுலன்னாக்க நம்மளுடைய புலன்களை குறித்து சொல்கிறோம். இப்போ கண்ணு தெரியலன்னாக்க நம்மளால் பார்க்க முடியாது, காது கேட்கலன்னாக்க சத்விஷயத்தை நம்மளால் கேட்க முடியாது, அதே மாதிரி ஒரு வஸ்துவை தொட்டு பார்க்க முடியாது, இப்படிலாம் நமக்கு இருந்துருக்கு. ஆகையால் இந்த புலன்களை கொண்டு தான் நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுனால புலன்கள் தான் வஸ்துவனுடைய வஸ்து விஷயமான ஞானத்துக்கு முக்கியமான காரணமாக இருக்கிறதுனால அந்த இந்திரியங்கள்லாம் புலன்களெல்லாம் கரணம் என்று சொல்கிறோம். இப்போ இந்த சரீரத்தை கரணம்னு சொல்கிறோம். சரீரம் ஆத்தியங்கலு தர்ம சாதனம்னு காளிதாசன் சொல்கிறான். சரீரம் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அவ்வளோ பார்வதி உபதேசம் பண்ணுறா, பார்வதி வந்து மறுபடியும் சிவபெருமானையே கணவனாக அடையணும்னு சொல்லிட்டு பெரிய தபஸ் பண்ணுறா. பஞ்சாக்னி வித்ய பஞ்சாக்னி அஞ்சு பக்கத்துலேயும் நெருப்பு மூட்டிட்டு அது நடுவில் இருந்துட்டு அவ தபஸ் பண்ணிட்டு இருக்கா. அப்படி தபஸ் பண்ணச்சு சிவனே வரான். அவள் வேற ஒரு வேஷத்தில் வரான், சிவனான வேஷத்தில் வராத, வேற ஒரு வேஷத்தில் வர. அம்மா நீ இப்படிலாம் தபஸ் பண்ணுறிய, இப்படி தபஸ் பண்ணச்சே இந்த சரீரமே மாய்ந்து போயிடுத்துன்னாக்கா, சரீரமே இல்லாத போயிடுத்துன்னா உன்னால் எந்த தர்மத்தை உன்னால் பண்ண முடியும்? சரீரம் ஆத்தியங்கல தர்ம சாதனம், இந்த சரீரத்தை ரட்சிக்க வேண்டியது பொறுப்பு இல்லையா? ஆகையில் இதுதான் தர்ம சாதனம், இந்த தர்மத்தை செய்வதற்கு இது காரணமாக இருந்துருக்கோம் இல்லையோன்னு அந்த இடத்துல சொல்கிற வார்த்தை இது. இது எல்லாரும் ஒத்துக்கக்கூடிய விஷயம்தான். இது சரீரம் ஆத்தியங்கல தர்ம சாதனம்ன்றது ஸ்மிருதிகள்லாம் சொல்லப்பட்ட ஒரு விஷயம்தான். ஆகையால் தர்மம் பண்ணணும்னு நினைக்கிறவாளுக்கு நமக்கு சரீரம் இருந்தால் தானே தர்மம் பண்ண முடியும், சரீரம் இருந்தால் தானே பெருமாள் தேவாராதனம் பண்ண முடியும், சரீரம் இருந்தால் தானே சந்தியாவந்தனம் பண்ண முடியும், சரீரம் இருந்தாலும் தானம் பண்ண முடியும், யாகம் பண்ண முடியும், யஜ்ஞம் பண்ண முடியும். இப்போ நம்ம பண்ணக்கூடிய கைங்கரியங்கள்லாம் சரீரம் இருந்தால் தானே பண்ண முடியும், வெறும் ஆத்மா இருந்து பண்ணுமான்னா ஒன்றும் பண்ணாது. அப்போ சரீரமும் இந்த கைங்கரியாதிகள் பண்ணுவதற்கு முக்கியமான காரணமாக இருக்கிறபடினால அது காரணம். மனசு ஒரு காரணம், மனசு சரீரம் மாத்திரம் இருந்தால் போருமான்னா மனசு நினைக்கணும் இல்லையோ, நினைக்கிறது மனசு நினைக்காது. இப்போ நானும் எதிர்க்கேன், எல்லாரும் உபன்யாசம் கேட்கதான் கேட்குறங்கோ, நீங்கள் இப்போ இத்தனை பேர் கேட்டுருக்குங்கோ உபன்யாசம் கேட்டுருக்குங்கோ, என் எதிரியே உட்காந்துருக்கா, மீதி பேர் இருந்துருக்கா, இருந்தாலும் கூட அவள் வேற உள்ள போய் உட்காந்துட்டாள்னாக்கா அப்போ என்ன பண்ணுறது? அப்போ மனசு ஒரு காரணமாக இருந்துருக்கிறது ஒவ்வொரு செயலையும் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி வாக்கு ஒரு காரணம். இப்போ நான் சொல்கிறோம், நான் உபன்யாசம் பண்ணுறேன் நீங்கள் கேட்குறங்கோ அப்படின்னு சொன்னோம்னாக்கா இந்த வாக்குரூபமான காரணத்தினால பகவன் நாம உச்சாரணம் பண்ணுறோம். எதை கொண்டு உச்சாரணம் பண்ணுறது? உச்சாரணம் பண்ணுறதுன்ற ஒரு செயலுக்கு காரணமாக இருக்கிறது வாக்கு. இப்படி மீதி எத்தனையோ இருந்தால் கூட இது மூணும் பிரதானமாக கருதப்படுகிறது. ஆகையால் கரணத்ரயத்தாலும்னு சொல்லச்சே இந்த மூன்று நாளையும் கரணத்ரயத்திலும், இன்னொன்று இந்த மூணு கரணங்கள்லையும் ஒரே மாதிரியான செயலை உடையவர்களாக இருக்கணும், சாதுக்களாக இருந்துருக்கிறவா. இவா மனசில் என்ன நினைக்கிறாளோ அதை தான் பேசணும், என்ன பேசுகிறாளோ பேசுறது தான் செய்யணும். ஆகையால் மனசில் ஒன்று நினைக்கிறது, பேசுறது ஒன்று, செய்யறது ஒன்றுன்னு இருக்கக்கூடாது, எல்லாத்துலேயும் ஒன்றாக இருக்கணும் என்பது தான் கரணத்ரய சாரூப்யம் என்று சொல்கிறது. இக்கரணத்ரயத்திலும் இவற்றால் வரும் வியாபாரத்ரயத்திலும், கரணத்ரயம் மனசு வாக்கு காயம் சரீரம், இப்போது இது மூணும் காரணம். இந்த காரணத்தால் வரும் வியாபாரத்ரயத்திலும் இந்த காரணத்தினால வரக்கூடிய மூன்று செயல்கள் என்ன இருந்துருக்கு? வாக்குனால வரக்கூடிய செயல் பகவன் நாமோச்சாரணம், பகவத் விஷயமான வார்த்தைகளை பேசுறது, இதெல்லாம் தானே வாக்குனால செய்யக்கூடிய வரக்கூடிய செயல். அது வியாபாரம்.
சரீரத்தால வரக்கூடியது. பெருமாளை சேவிக்கிறோம், பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றோம், பெருமாளுக்கு தாமரம் வீசுறோம், பெருமாளுக்கு விசிறி வீசுறோம், பெருமாளுக்கு மீதி அமுதுபடி நிவேதனம் பண்றதுக்கு என்ன காரியமோ அதை நாம பண்றோம், புஷ்பம் தொடுத்து கொடுக்குறோம், விளக்கு தீபம் ஏத்துறோம். இப்படி பெருமாள் சன்னதிய நல்லா தொடச்சி கோலம் போட்டு எல்லாம் பண்றோம். இப்படி எத்தனையோ காரியங்கள் சரீரத்தினால பண்ணக்கூடிய காரியங்கள், இது வியாபாரம். இது ரெண்டாவது வியாபாரம். மனசால பெருமாளை நினைக்கிறது அழுவார் சொல்ற பல இடங்கள்ல வந்து மனசு வந்து மனசே நீ என்ன பெருமாளை நினை நினை அப்படின்னு சொல்லி அந்த நினைக்கிறதுன்றது ஒண்ணு இருக்க, அதுவும் ஒரு வியாபாரம். இந்த மூன்று வியாபாரங்களும் இவற்றால் வரும் வியாபார திரயத்திலும் கரணியான தன் பக்கலிலும், கரணி என்ன சொன்னாக்க இந்த கரணங்களை உடையவன் கரணி, இந்திரியங்களை உடையவன் யாரு? இந்திரியங்கள்லாம் யார ஆசிரியிச்சிருக்கு? ஆத்மாவை தான் சார்ந்து இருக்கிறதுனால அந்த கரணியான தன் பக்கலிலும் பண்ண வேண்டும் பிரதிபத்தி விசேஷம். பிரதிபத்தி விசேஷம் சில சில விஷயங்களை தீர்மானம் பண்ணி வாக்கால என்னென்னலாம் சொல்லலாம், மனசால எதை நினைக்கலாம், செயல்னால சரீரத்தினால எதெல்லாம் செய்யலாம் என்பதை பற்றி சொல்ற. இது மூன்று உண்டு. இந்த மூன்று கரணங்கள்னாலையும் செய்யக்கூடிய வியாபாரங்களுக்கு வியாபாரங்கள்லையும் என்ன செய்யணும்ன்றது பத்தி அது மூணு இருந்துருக்கு. அந்த மூணை நான் சொல்றேன்னு ஆரம்பிச்சு சொல்றேன். அந்த மூன்றை பத்தி அடுத்த காலட்சேபத்துல நாம பார்க்கலாம். இன்னைக்கு இது வரைக்கும் இருக்கட்டும். நாம எல்லாரும் பிரபன்னாளாக இருக்கிறதுனால பகவத் அனுபவம்ன்றது நமக்கு ஏற்படுறது. அதே சமயத்துல லௌகிக அனுபவத்தை விரும்புறவர்களுக்கு, விரும்புற பிரபன்னர்களுக்கு அது தர்ம மார்க்கத்தினால கணக்கு அது வந்ததுன்னாக்க தேகாவசானத்துல மோட்சம்ன்றதுல குறையே இல்லை என்பது தான் இன்னைய தினத்துல காலட்சேபத்துல பார்த்தோம். எம்பெருமானுடைய அனுகிரகம் நம்ம கரணத்ரயத்தினாலையும் பெருமாளையே பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணும்படியான ஒரு நிலையை கொடுக்கணும்னு பிரார்த்திச்சுண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.